Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we are going to make a super side dish. How do we make it? That's why we are ready to make it. Now, we are going to make a bowl of this side dish. We are going to make a bowl of this side dish. We are going to make a bowl of this side dish. Now, we are going to make a bowl of this side dish. Now, we are going to make a crush of this side dish. ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா இருக்கணும்ங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா உதித்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலையையும் கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயோட फ्लेவர் உங்களுக்கு பிடிக்காத அப்படினா நீங்க குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த தேங்காய் எண்ணெயோட फ्लेவர் வந்து இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க நம்ம சேர்த்திருக்க அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் உங்களுக்கு காரமா இருந்துச்சுனா கூட அந்த காரத்தன்மையை குறைக்கும் இப்போ இத நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்ல க்ரஷ் பண்ணி நல்ல இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நம்ம போட்டுருக்க வெங்காயத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க கட் பண்ணி வச்சிட்டீங்கனா உங்களுக்கு அந்த வெங்காயத்துல உள்ள காரத்தன்மை எல்லாமே போயிருங்க இப்போ இத வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிரலாம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாங்க அந்த மிளகாய் தூளும் தேங்காய் எண்ணெயோட நல்ல அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஊறி நல்லா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமா கடைசியா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லேனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம தயிர் பச்சடியில செய்வோம்லையா குஸ்காக்கு பிரியாணிக்கு அது வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க தயிர் வந்து சாப்பிடாதவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு பச்சடி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு குஸ்காக்கல ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி நான் வந்து ஒரு சமையல் மாஸ்டர் கிட்ட இருந்து தாங்க கத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே போல வேற ஒரு ஈஸியான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி